நான் தேவனுடைய கிருபையை விருதமாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. நான் தேவனுடைய கிருபையை என் வாழ்க்கையில் வீணாக்கவில்லை, விருதமாக்கவில்லை. நீதியானது தேவனுக்குன்பாக நான் நிற்கக்கூடிய நிலையானது, தேவன் என்னை வரவேற்கிறது, தேவனை ஆசீர்வதிக்கிறது, தேவன் என்னை அங்கீகரிக்கிறது என்பது, நான் செய்கிற சில செயல்கள், சடங்காச்சாரங்கள், என்னுடைய அர்ப்பணிப்புகள், இதன் மூலமாக தான் தேவனை அங்கீகரிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார் என்றால் கிறிஸ்து மரித்தது வேஸ்ட்டுங்கிறார். அதாவது கிறிஸ்து இல்லாமல் என்னுடைய செயல்கள், நான் எந்த குரூப்பில் இணைந்திருக்கிறோம் அந்த குரூப்பில் கடைபிடிக்கக்கூடிய சில மத சடங்காச்சாரங்கள், போடுற ட்ரெஸ்ஸு கலட்டினது மாட்டினது, இதன் அடிப்படையில் தான் கத்தர் என்னை ஸ்கோர் போட்டு ஏற்றுக்கொள்கிறார் என்றால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமேங்கிற. வேறு விதமாக சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை பார்க்காமல், நான் என்ன அவருக்கு செஞ்சேன், என்ன செய்கிறேன், என்ன அர்ப்பணித்தேன், இதை பார்த்தேன் என்றால் கிறிஸ்து என் வாழ்க்கையில் மரித்தது, எனக்காக மரித்தது வீண்கிறார். அவர் மரிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறார். எந்த உறவாக இருக்கட்டும், கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய உறவாக இருக்கட்டும், ஒரு உறவு செயலின் அடிப்படையில், நாம் செய்கிற செயலின் அடிப்படையில் அந்த உறவு கட்டி அமைக்கப்படுகிறது என்றால் அந்த உறவு தோல்வியை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இன்னைக்கு செய்கிற செயல்கள் பெர்ஃபெக்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் அன்பு அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு செய்கிற செயல்கள் பெர்ஃபெக்டாக இல்லை, அன்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா அது வந்து செயல்களினால் நடத்தப்படக்கூடிய ஒரு உறவு. இதே மனப்பான்மையோடு தான் கிறிஸ்தவ மக்கள் தேவனோடு பழகுகிறார்கள். இன்னைக்கு நான் செஞ்ச செயல் பெர்ஃபெக்ட், காலையிலேருந்து எல்லாம் பெர்ஃபெக்டாக ஜெபம் பண்ணேன், ஆண்டவரை தேடினேன், பைபிள் வாச்சேன், சங்கீதம் சொன்னேன், எல்லாமே திருவிருந்து எடுத்துட்டேன், ஆண்டவருடைய தயவுள்ள கரம் என் மேலே அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு, கரெக்டு. இன்னைக்கு சரியில்லை, காலையில் 7:30 தான் எந்திரிச்சேன், வந்தவன் 7:30 டீ போடும்போதே சண்டை ஆரம்பிச்சிருச்சு, இன்னைக்கு கர்த்தருடைய தயவு என் மேலே இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மீட்பில் அவர் செய்த செயல்கள் மேலே நீங்கள் பிரியப்படலை, உங்கள் செயலில் பிரியப்படுகிறீன்னு அர்த்தம். உங்கள் முழுவதும் உங்கள் கண்கள் எதில் இருக்குது என்றால் அவருடைய செயலின் மேலே இல்லை, உங்களுடைய செயலின் மேலே தான் இருக்கீங்க. நீங்கள் மக்களுடைய மனப்பான்மை என்னென்னா, நான் செய்கிற செயல்கள் அவருடைய அன்பை அதிகரிக்க செய்யும், நான் செய்கிற செயல்கள் அவர் என் மேல வைத்திருக்க அன்பை குறைய செய்யும் நினைக்கிறாங்க. கிறிஸ்தவ பிரசங்கமே அதுல தாங்க இருக்கு, இப்படி செஞ்சா கர்த்தரோட ஆசீர்வதிப்பா, இப்படி செஞ்சா கர்த்தரோட அங்கீகரிப்பா, இப்படி செஞ்சா இப்படி செஞ்சாண்டு. இவர்கள் செயல்கள் மூலமே இருக்கும் பொழுது சில நேரத்தில் செயல்கள் பெர்ஃபெக்டா இல்லை. உங்க செயல்கள் பெர்ஃபெக்டா இருக்கு, 31st நைட்டு நல்லா தான் இருக்கீங்க, எவ்வளவே தீர்மானம் போடுறீங்க, இந்த வருஷத்துல நம்ம அப்படி ஆயிரமாக்கும், இந்த வருஷத்துல நம்ம இப்படி ஆயிரமாக்கும், இனிமே 8 நம்ம வந்துடணுமாக்கும், அப்படியே ஆணையாக்கும் பூனையாக்கும் எல்லாம் சொல்றீங்க. அந்த அது வந்து எந்த மாற்றத்தையும் இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை, ஒவ்வொரு வருஷங்கள் போயிருச்சு ஆனால் எந்த மாற்றம் இல்லை. இவர்கள் செய்கிற செயல்கள்னால தான் கர்த்தருடைய அன்பு அதிகரிக்கும் நினைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, நாம் செய்கிற செயல்கள் தேவன் நம்மேல் வைத்திருக்க அன்பை கூட்டவும் செய்யாது, நாம் செய்கிற செயல்கள் தேவன் நம்மேல் வைத்திருக்க அன்பை குறைக்கவும் செய்யாது. தேவன் நம்மேல் அன்பாகவே எப்பொழுதும் இருக்கிறார். இது யாருக்கு நற்செய்தி என்றால், என்ன போன்ற ஆட்களுக்கு நற்செய்தி, மதவாதிகளுக்கு இது துர்ச்செய்தி. மதவாதிகளுக்கு பிடிக்காது, அது எப்படி சொல்ல முடியும், இல்லைங்க அப்படித்தான், அப்படித்தான் ஆண்டவர் என்னை நேசிக்கிறாருங்க. நான் எப்படி இருந்தாலும் அவர் என்னை நேசிக்கிறார், ஏனென்றால் என்னுடைய செயலின் அடிப்படையில் கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார், அவருக்குள்ள இருக்கிறேன், அதனால தேவன் என்னை அங்கீகரிக்கிறார் நினைச்சீங்கன்னா இது நற்செய்தி. கவனிக்கிறீங்களா, என்னுடைய செயல்கள் பெர்ஃபெக்டா இருக்கு அதனால நிம்மதியா இருக்கு, இன்னைக்கு பெர்ஃபெக்டா இல்லை அதனால கவலையா இருக்குன்னா கிறிஸ்துடைய கிரியைகளை நாம் இளைப்பாறவில்லை என்ற அர்த்தம்.